உன்னுடைய கான்சன்ட்ரேஷன் வேற எங்கேயா டெவலப் பண்ண முடியுமா? அது என்ன தெரியுமா சொல்ற, எனக்கு ஆபத்து வரட்டும், எனக்கு ஆபத்து வரட்டும், நான் பேஸ் பண்ணிக்கிறேன். நல்லதுன்னு ஒரு சில விஷயங்கள் ஆபத்து மாறி உனக்கு தெரியும், அது ஆபத்து கிடையாது. உன்னை மூழ்கடிக்கக்கூடிய பேராபத்துக்கள் அப்பா, உன்னை மூழ்கடிக்கக்கூடிய அந்த பேராபத்துக்கள் இருந்து நீ வெளியில வரணுங்கிற ஆசையில தான் இத்தனை பேர் நாங்க சேர்ந்து நிற்கிறோம். இத்தனை பேர் சேர்ந்து இன்னைக்கு இந்த இடத்துல வந்து நிக்கிறதுக்கு என்ன காரணம் தெரியுமா? இந்த மதிய நேரம் ஃபுல்லா எனக்கு இந்த இஷ்யூட ஒதுக்கி கொடுத்துருக்காங்க. உண்மையில இருக்கிற அக்கறை என்னுடைய மாணவர்களுக்கு ஒரு விடுதலை கிடைக்கணும், என் மாணவர்களுக்கு ஒரு விழிப்புணர்வு அடையணும், மாணவர்கள் வாழ்க்கையில முன்னேறது அக்கறையை தர எந்த லாபமும் இந்த கூட்டத்துல என் பேசுகிற இடத்தோ உட்கார்ந்துருக்கிற ஆசிரியர்களுக்கும் கிடையவே கிடையாது. நீ இதை கேட்கும் போது உன் வாழ்க்கையில சில தீர்மானங்கள் எடுத்து செய்ய முடியாத காரியங்களை செய்ய வேண்டும் என்கிற உறுதிக்குள்ள நீ கடந்துவதால் இதை விட ஒரு பெரிய விஷயம் எதுவுமே கிடையாது. அதனால இன்னைக்கு பேசுற விஷயம் உன் வாழ்க்கைக்கு மிக மிக அவசியமான விஷயம். இன்னைக்கு மாணவர்கள் மத்தியில மிகப்பெரிய சீரழிவை